ஹாய் சகலகலா டீம் நேர்ல அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. பாசே இது ஃபுல்லா பேடி ஃபுல்லா கார் வாஷர். விதவிதமான கார் வாஷர். பாசே ஆல்ரெடி பார்த்தனா ஒரு கார் வாஷர் நான் காமிச்சிருப்பேன். என்ன ஒரு ரெட் கலர் மிஷின் இதே ரெட் கலர் டீ-ஷர்ட்லாம் போட்டு அடிச்சிருப்பேன். கரெக்ட்டுங்களா? சோ அந்த கம்பெனி பார்த்தா ஹீரோ ஃபைன் அப்படிங்க கம்பெனி ஹீரோட இருக்காங்க. அவங்களோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் பின்னாடி இவ்வளோ கார் வாஷர் இருக்கு. இந்த கார் வாஷர்ல பாசே ஒரு சின்னது எனக்கு ஒரு சின்ன ஃபால்ட் ஆச்சு. நாசில் இருக்குல்ல அந்த நாசில் என்னாச்சுன்னா பாசு காட்டுறேன். ஓகே இந்த நாசல் வந்து எனக்கு வந்து அடப்பாயிடுச்சு. நானும் ஒன்னொன்னும் குத்தி குத்தி அடிச்சு கடிச்சு ஓட்டெல்லாம் எடுத்து பார்த்தேன். சரிண்ணா எனக்கு வந்து சரியா வரல சார். மாத்தி கொடுங்க. நாங்கள் இந்த பக்கம் வரும்போது மாத்திக்கலாம் சார். நீங்க இந்த பக்கம் ஃபுல்லாக சுத்திட்டே இருக்கீங்களே அப்படின்னாங்க. சரி இந்த பக்கம் வரும்போது மாத்துறதுக்காக வந்தேன். உண்மையில பஸ் வந்தேன். வந்த இடத்துல இவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால எடுத்து கொடுக்குறேன் நான். சரி பஸ் உண்மையை ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே உள்ள எம்டி இந்த ஹீரோ ஃபைனோட எம்டி ஈரோட்ல இருக்காரு. அவர் நான் உங்களுக்கு இன்ட்ரா கொடுக்குறேன். நம்பர்ஸ்லாம் கேள்வி கொடுக்குறேன். இது கமர்ஷியல் மாடல் ஆரம்பிச்சு என்ன சின்ன குட்டி மாடல் டெய்லி நீங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாடல் பின்னாடி இருக்கு. ஓகே காட்டுறேன். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் உங்க பேர்? சார் முருகன். சார் இந்த பேசிக் மாடல் தானே பாஸ். ஆமாங்க சார். இதானே சார்? இதான் சார். இதான் சார். ஓகே 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 சார். இது EFS6 ன்ட் மாடல் சார். ஓகே EFS6 சார். 1700 வாட்ஸ் சார். ஓகே 135 bar pressure சார். அது கண்டினியூஸ் அது 1 hour ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்ணிக்கலாம். காப்பர் இன்டக்ஷன் மோட்டர் சேம். அதே மாதிரி பார்த்தனா இப்ப அவுட்லெட் ஹோஸ்ல ஆரம்பத்துல 5 மீட்டர் கொடுத்தோம். அப்புறம் 6 மீட்டர் கொடுத்தோம். இப்ப கஸ்டமர் ஃபீட்பேக் மூலமா இப்ப எனக்கு கொடுத்தல 5 மீட்டர் தான். ஆமா சார். நீங்க வாங்கி 2 வருஷம் ஆச்சு. ரெண்டு வருஷம் மேலே ஆச்சு. இப்ப இது வந்து பார்த்தனா உங்களுக்கு 7 மீட்டரா கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே ஸ்டீல் பிரேடட் ஹோஸ்ன் சார். ஓகே சரி. இதுல உள்ள மோட்டார் சைஸ் பண்றமே அதோட வைண்டிங்ஸ் வந்து அலுமினியமா காப்பரா? ஃபுல்லா காப்பரன் சார். ஃபுல் காப்பர் எல்லாமே காப்பர். எல்லா மாடலுமே காப்பர் தான் சார். ஃபுல்லா எல்லாமே. இப்ப நார்மல் பிராண்டட் எல்லாம் உங்களுக்கு நைலான் வரும். ஏன்னா அது எக்ஸ்பண்ட் ஆகிடும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் பிரேடட். இது 7 மீட்டர் கொடுத்துறேன் சார். பிளஸ் வந்து நார்மல் கன். இப்ப இந்த கன் தான் சொன்னீங்க இல்லீங்களா? இப்ப இந்த கன் நார்மலா கொடுத்துறோம். அதுக்கு எக்ஸ்டென்ஷன் ராட் செப்பரேட்டா கொடுத்துறேன் சார். ஓகே ஆமா. வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்மளே பார்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சார். இது ரிமூவ் அந்த நாசல ரிமூவ் பண்ணிட்டு இதல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணனும்னு ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அதை பார்த்து நீங்க பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். சரி சார் நான் கேக்குறேன். ஃபோம் ப்ரொபஷனல் ஃபோம் பாட்டில் தனியா வந்து. ஆமா. இதுல ஃபோம் எடுக்கிற மாதிரி ஃபோம் பாட்டில் வந்து. இன்புட்டுக்கான ஹோஸ் பிளஸ் ஃபில்டர். ஆமா சார். இது இன்லெட் ஹோஸ் இல்ல போகாம இருக்குது. இன்லெட் ஹோஸ் சார். இது இன்லெட் ஃபில்டர் சார். அது ஃபுட் வால்வ். ஆமா. டூ வீலர் சைக்கிள் ஒரு ரெண்டு மூணு டூ வீலர் சைக்கிள் கார். ஓகே. ஆமா கார் கார் வந்து பெட்ஸ் ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது வளர்க்கறோம் அப்படினா அந்த ஷெட்ல வீட்டு முன்னாடி இருக்கும் இல்லையா சார். அதை எச்சல்லாம் போடுது இல்லையா சார். அது ஃபுல்லா க்ளீன் பண்றது. மேல ஸ்டெப்ஸ் இப்ப ஃபுல்லா கண்டினியூ மலை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா சார். மலையில வந்து பார்த்தா போற பாசி எல்லாம் இருக்கு இல்லையா சார். பாசி படியே க்ளீன் பண்ணிக்கலாம். போர்ட்டிகோ வால்லாம் இருக்கு இல்லையா. போர்ட்டிகோ வால் க்ளீன் பண்ணிக்கலாம். கார் பார்க்கிங் ஏரியா க்ளீன் பண்றது. செடிக்கு அப்படியே சூரல் மாதிரி தண்ணி இருக்கு இல்லையா. தண்ணி தெறிக்கலாம் சார். மழை பெய்ற மாதிரி ரெயின் ஃபால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பரா இருக்கு. நாசில் திருப்பி திருப்பி சரி அதெல்லாம் காட்டுறேன். இது அடுத்த மாடல் சார். சார் ஒரு நிமிஷம் இதுல விலை சொல்லுங்க. சார் இது ஆக்சுவலி இப்போ ஆஃபர்ல இன்னைக்கு பிரைஸ் வந்து 6780 கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே. 1 இயர் வாரண்டி. 1 இயர் வாரண்டி 6780 வெரி குட். 1 இயர் வாரண்டியோட. 1 இயர் வாரண்டியோட சார். ஓகே. இது இந்த மாடல் சொல்லுங்க சார். நெக்ஸ்ட் வந்து EF1550 ன்ட் மாடல் சார். இது கண்டினியூஸா ஒரு 2 hour ரன் பண்ணிக்கலாம் சார். இது ஃபுல் காப்பர். இதுல என்னென்ன உங்களுக்கு அட்வான்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ராலி டேபிள் இழுத்து கொண்டு போய்க்கலாம் சார். சோ அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல கன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி லெந்த் கன்னா கொடுத்துரும். AK-47 மாதிரி இருக்கு. ஆமாங்க சார். அந்த மாதிரி வந்துரும். இதுல ரெண்டு நாசல் கொடுத்துறேன் சார். அத அப்ப நார்மலா பேசிக் மாடல பாத்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரே பிரஷர் மட்டும் தான் வரும். சோ இந்த மாதிரி இது ஒரு தனி நாசல் கொடுத்துறேன். இதுலயே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த மாதிரி ஷார்ப் ஷார்ப் பண்ணிக்கலாம். வைட் வேணா வைட் பண்ணிக்கலாம். ஆமா. இந்த நாசல செப்பரேட்டா கழட்டிட்டு ஓகே. இப்ப அந்த கார் டூ வீலர் லாரி இந்த மாதிரி வாஷ் பண்றலங்களா சார். பிரஷர் ஜாஸ்தியா போடுது. பிரஷர் ஜாஸ்தி இல்ல சார். அண்டர் சேஸ் எல்லாம் வாஷ் பண்ணா நம்ம ரொட்டேட்டிங் நாசல் தனியா சூப்பர் 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 சார். ஈஸியா நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் சார். ஆமா பஸ். லெஃப்ட் ரைட் சார் கீழ. ஆமா. இந்த இதுக்கு மட்கார்டுக்கு அடியில ஃபுல்லா வச்சு வாஷ் பண்றது. காரோட மேல டாப்ல நீங்க எட்டிக்கிட்டு பண்ணிட்டு இருக்கணும் இல்லீங்களா சார். இதெல்லாம் அப்படியே பிடிச்சி நீங்க அது மேல அப்படியே பண்ணிக்கலாம் சார். இது கொடுத்தலாம். அது இல்லாம உங்களுக்கு ஃபோம் இன்னும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஃபோம் வேஸ்டேஜ் அதிகமாகாத அளவுக்கு பாத்தீங்கன்னா சோ இந்த மாதிரி ஃபோம் பாட்டில் செப்பரேட்டா கொடுத்துறேன் சார். ஓகே. இதுவே உங்களுக்கு ஒர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 கிட்ட வரும் சார். இது இதுலயே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். ஓகே. ஃபோம் பாட்டில் இதுல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபோம் கம்மி அதிகம் எதனால பண்ணிக்கலாம் சார். பண்ணிக்கலாம் சார். இது நம்பவே மாட்டீங்க. ஒரு பக்கெட் முக்கா பக்கெட் தண்ணி இந்த ஒரு கார் வாஷ் பண்ணலாங்க. என் வீட்டில் இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். அதான் உண்மை. வாட்டர் வந்து அவ்வளோ சேவிங்ஸ். ஓகே. இது வந்து நம்மள பக்கெட்டில் போட்டுட்டு உள்ளே போட்டுனா செல்ஃப் தனால் எடுத்துக்கும். ஆனால் இதுக்கு என்ன பண்ணணும்னாக்க பைப் ரன்னிங் டேப்பில் சொருகிடணும். ஆமாம் சார். ரன்னிங் டேப் இதுக்கு வந்து செல்ஃப் கிடையாது. பக்கெட்டில் போட்டு பண்ண முடியாது. ஆமாம் சார். ஆமாம். எனக்கு பெரிய மாடல் கம்மியாக தான். ஏன்னா இது வந்து பெரிய மாடல். அதாவது ப்ளோயிங் பவர் அதிகமாக கொடுத்துருக்கோம். சக்ஷன் பவர் கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ அதனால என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் டேப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். இது வீட்டு யூஸ்க்கு சொன்னோம் இல்லைங்களா சார். வீட்டுக்கு இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ஆட்டோ வச்சிருக்கோங்க. ஒரு டெம்போ ட்ராவலர் மாதிரி வச்சிருக்கோங்க. ட்ராவல்ஸ் வேன் மாதிரி வச்சிருக்காங்க இல்லைங்களா. ஒரு சின்ன வேன் மாதிரி ஒரு ரெண்டு மூணு டாக்ஸி மாதிரி வச்சு ஓட்டுறவங்க ரெகுலராக யூசேஜ் பண்ணுற அப்படிங்கிற அவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். டெய்லி வாஷ் பண்ணிருக்கீங்கப்பா சார். என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவார் சும்மா பக்கத்தில் போயிட்டு வந்தால் கூட அவர் டயர்லாம் துடைப்பாக இருக்கும். அந்த டயர்லாம் துடைச்சிட்டு பொறுமையாக எடுத்து
அப்படிலாம் பண்ணி தான் உள்ள ஓடுவார். என்ன அவங்களாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கரெக்ட்டா சார்? ரைட், ஓகே. இது 14 கிலோ வரும் சார், 14 கிலோ வரும் சார். காப்பர், அது காப்பர். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக பிராஸ் ஃபிட்டிங் சார். அது ஓ, அதனால பம்போட ஹெட்டு எல்லாமே இருக்கு இல்லைங்க, எல்லாமே ஃபுல்லாக பிராஸில் வந்துருக்கு. பாருங்க பஸ் பைப் பம்போட ஹெட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தா வந்து பிராஸில் கொடுத்துருக்கோம். பிராஸில் கொடுத்துருக்கோம் சார். இது என்ன மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக் செட்லாம் வச்சிருக்காங்க இல்லைங்க சார், ஒர்க் ஷாப்பாக வச்சிருக்காங்க, டூ வீலர் ஒர்க் ஷாப் அந்த மாதிரி, ஃபோர் வீலர் ஒர்க் ஷாப்லாம் வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 வண்டி 15 வண்டி ஒரு 10 வண்டிக்கு உள்ள அவங்க வாஷ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் சர்வீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகணும் இல்லைங்களா. இப்போ இந்த மாதிரி மிஷின் அவங்க வாங்கிச்சிட்டாங்கன்னா அவங்களே வாஷ் பண்ணிக்கலாம். இது ட்ராலி டைப் சார். இது எதுக்குன்னா ஒரு 3-4 பஸ் வச்சிருக்கோங்க, ஸ்கூல் வேன் வச்சிருக்கோங்க, லாரி, ஜேசிபி, இட்டாச்சி, இப்போ சின்னதாக ஒரு கோழி பண்ண மாதிரி வச்சிருக்கோங்க, சின்னதாக ஒரு மாட்டு பண்ண மாதிரி வச்சிருக்கோம், அவங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக இது யூஸ் பண்ணிக்கலாம் சார். இது சேம் இதுக்கும் சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மீட்டர் அவுட்லெட் ஓஸ் கொடுத்துறோம். சேம் அதே மாதிரி ப்ரொஃபஷனல் ஃபோம் பாட்டில் கொடுத்துறோம். சேம் இதில் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி 2 கன் கொடுத்துறோம் சார். ஓகே, இதுதான் வந்து கமர்ஷியல் மாடல் கரெக்டா? ஆமாம் சார், ஆமாம் சார். இதுவும் இதுவும் பாஸ் கமர்ஷியல் மாடல், நான் ஸ்டாப் ஒர்க் பண்ணிக்கலாம், கண்டினியூ டே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் சார். சார் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க, டெய்லி கார் வாஷ் பண்ண, டூ வீலர் வாஷ் பண்ண நினைக்கிறவங்க, ஏன்னா ஒரு வாட்டர் சர்வீஸ் சென்டரா பண்றவங்க அழகா பண்ணிக்கலாம் சார். இதுல என்ன ரேட், முதல் ரேட் சொல்லுங்க, அப்புறம் பாப்பாங்க சார். இது வந்து 40,000 வருது சார், அது வந்து 47,000 வருது. ஓகே, 47,000 2 வருஷம் ரெண்டு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி தரும், அதுக்கு மேல உங்களுக்கு 5 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் வரும், டோட்டல் 7 இயர் வாரண்டி தரும் சார். அதே மாதிரி தண்ணி இல்லாம ஆன் பண்ண கூடாது, அது மட்டும் பார்த்து புரிஞ்சிரும் கரெக்டா சார்? வேற ஒண்ணும் இல்ல, பாத்துங்க. அதனால வந்து இது ரொம்ப முக்கியமான சேஃப்டி ஆஸ்பெக்ட், முக்கியமா கையில வச்சுட்டு பண்ணுங்க இது. ஓகே சார், வெரி குட், கரெக்டா சார்? ரைட், ஓகே. பஸ்ஸே குடிசை தொழிலா பண்றாங்க, இதெல்லாம் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. கோயம்புத்தூர் பக்கம், ஈரோடு பக்கம், இந்த பக்கம் குடிசை தொழில நிறைய பேர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி இந்த இவங்கள மாதிரி இண்டஸ்ட்ரி தான் வளர்த்து விடணும். இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு எதனப்பா வேணும், கஷ்டப்பட்டு மேன் பவர் வச்சு குடிசை தொழில் மாதிரி பண்ணி ஜிஎஸ்டி கட்டி லாபத்தை வச்சு பார்சலை போட்டு கஷ்டமாக, ரொம்ப டஃப் தெரியுமா? ஆனால் பண்ணுங்க சார், நல்லபடியாக பண்ணுங்க சார், வாரண்டி சொன்னபடி கவர் பண்ணி கொடுங்க. ஆமாம், ஓகே, நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணுங்க, தைரியமாக பண்ணுங்க, அதான் குவாலிட்டி மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. கண்டிப்பாக கிளம்புறோம் பாஸ் சார். ஆ, ஓகே பாஸ், கிளம்புறோம். சி பா பேரனை சார், ரைட் சார். ஓகே, இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலான்றது சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இதனுடைய ஒரு எண்டு எடுத்துகிட்டு வந்து கன்னில் வந்து போட்டு சுருக்கி டைட் பண்ணிங்க, இன்னும் ரெண்டு வந்து அந்த கார் வாஷரில் சுருக்கிடுங்க. ஓகே, க்ரீன் கலரில் இருக்கல அந்த ஓஸ், அதை இன்புட்டு ஓஸ், அது ஒரு பகுதி என்ன பண்ணுங்க, எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபில்டர் இருக்குல்ல அதில் போட்டுக்கோங்க. இன்னொரு பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து மிஷினில் சுருக்கிடுங்க. ஒரு பக்கெட் தண்ணி போகும் பாஸ் இதை பாருங்க பாஸ். ஓகே, இந்த அளவு பக்கெட் சாதாரண பக்கெட் தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, என்ன பண்ணுங்கள், இந்த ஃபில்டர் தூக்கி உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டாச்சா? ரைட், ஓகே. உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்ச மாதிரி இந்த பக்கம் இன்புட்டு, லோவாக உள்ள பக்கம் இன்புட்டு, நேராக கொண்டு வந்து ஒரு ஃபில்டரை மாட்டி உள்ளே தண்ணியில் போட்டாச்சு. சின்ன ஃபில்டர் எதுக்குன்னா வந்து சின்ன சின்ன டஸ்ட் ஏதாவது இருந்தால் கூட ஃபில்டர் பண்ணிக்கும் சரியா? ஏன்னா வந்து பம்பை வந்து சேஃப்டி பண்ணுறதுக்காக ப்ளக்கை மாட்டியாச்சு, 5 ஆம்ஸ் ப்ளக்கு தான் மாட்டியாச்சு. ஆக்சுவலி பாஸ் இது வந்து பார்த்தா ஃபோம் வாஷ்க்காக, என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஒரே ₹1 ஷாம்பு இருந்தால் போகணுன்றாங்க, புரியுதுங்களா? என்ன பண்ண போகிறோன்னா அந்த ₹1 ஷாம்பை உடச்சி உள்ளே விட போகிறோம். ₹1 ஷாம்பு இருந்தாவே இவ்வளோ பெரிய காருக்கு ஃபோம் வாஷ் பக்காவாக இருக்கும். அது ஏன் தெரியல, எல்லாருமே வந்து ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறாங்க, இதுக்குன்னு தனியாக உங்களுக்கு லிக்விட்லாம் விற்கிறாங்க, அதுதான் யூஸ் பண்ணலாம். அப்புறம் அவங்க பிஸ்னஸ் என்ன வருது, இது நம்பி ஒரு பெரிய தொழில் இருக்குது பாஸ், அதுதான் வந்து பெயிண்ட் எல்லாம் பக்காவாக பாதுகாக்கும், ரஸ்ட் ப்ரூஃப் பண்ணும், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசலாம் ஒரு நாளைக்கு. என்கிட்ட இல்லை யூஸ் பண்ணிக்கிறேன், உடச்சி ஊற்றியாச்சு தண்ணி ஆவே, ரொம்ப ரொக்கம் தண்ணி பிடிச்சிங்க பார்ப்போம். லென்த்து பாருங்கள் பாஸ், எவ்வளோ தூரம் வருது பாருங்கள், அங்கே பாருங்கள் லென்த்து வந்து தாராளமாக அவ்வளோ தூரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே தான் வந்து நாய் சுவிட்ச் ஆஃப் போயிருக்கும், கரெக்டாக அடிக்கணும், சரியாக க்ளீன் பண்ணணும். இப்போ ஒரு வாஷ் எடுத்துகிட்டு போகிறீங்கனாக்கா லித்தியமன் பேட்டரி ரிமூவ் பண்ணி கையில் பாதுகாப்பு வச்சுட்டு பண்ணால் அட்வைசபிள் நான் நினைக்கிறேன். பார்த்தா பஸ்ஸு 1500 வாட்ஸ், இது வந்து 15 ஆம்ஸ் சொன்னாலும் ஓகே, 5 ஆம்ஸ் சொன்னாலும் ஓகே, நான் 5 ஆம்ஸ் தான் போட்டிருக்கேன். பட் ஆனால் ஓரளவுக்கு ஹெவியான உள்ள ஒயரை போடுங்க சரியா? இப்போ இது எங்கே வேணால் போர்ட்டபிள், இது எங்கே வேணால் பாருங்க, இந்த பாக்ஸில் போட்டு இந்த பாக்ஸை போட்டு நீங்கள் எந்த ஒரு வெளியூர் போனாலும் நீங்கள் ஈஸியாக எடுத்து போட்டுன்னு போயிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் கால் வைக்கிற இடத்துல ஓரமாக உங்களுடைய சின்ன பேக் வைக்கிற இடத்துல வச்சா போகிறோம், அந்தளவுக்கு சின்ன சைஸ் தான். ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து கொண்டு போய் நம்ம வண்டி கொண்டு வாட்டர் வாஷ் விட்டால் என்ன வருது யோசிச்சு பாருங்க, 300-500 எவ்வளோ ஆச்சு. அந்த காசுக்கு நம்ம நிம்மதியாக ஹோட்டலில் சாப்பிட்டாலும் ஒரு அர்த்தம் உண்டு, இல்லை ஃபியூவல் போட்டாலும் அர்த்தம், டீசல் அடித்தாலும் உண்டு, கரெக்டாக தானே?